ஹே கைஸ் வெல்கம் டு டார்சல் ஃபின். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கிரிண்டல் ஹோம் கல்ச்சர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 2 weeks பிஃபோர் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 5 to 6 days பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவிட்டீஸு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதில் வார்ம்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கே பயங்கர டவுட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வார்ம்ஸ் வந்துச்சு, கொச்சை கொச்சனு வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த ஃபிஷ் ஃபுட் தான். ஆக்சுவலாக நான் டாக் ஃபுட்டு கூட இன்னும் வாங்கலை, ஏன்னா அது வருமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்ச்சர் நல்ல செமையாக டெவலப் ஆயிருக்கு. ஸோ கிரிண்டல் வாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 2 weeks நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த கல்ச்சரை. டெய்லி வந்து ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம விட்றணும், கொஞ்சோண்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுறணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர டெவலப்மெண்ட் இருக்குது. சரி ஓகே, இந்த ஒரு கல்ச்சர் நமக்கு எப்படி இருந்தாலும் பத்தாது அப்படின்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் டெம்பரவரியாக, ஓகே டெம்பரவரியாக ஒரு என்கிட்ட இருந்த இந்த கப்ஸ், இந்த பிரியாணி பாக்ஸ் எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். அந்த ஹோட்டலில் நம்ம வாங்கினோம்னா எல்லாம் வரும்ல. ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் வந்து ஒரு 20 cultures நான் மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். என்னுடைய ஃபீடிங், என்னுடைய பீட்டா ஃபீடிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 cultures மெயின்டைன் பண்ணணும் நான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபுட் சப்ளை மாதிரி எனக்கு டெய்லி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிரியாணி டப்பா தான் இது. ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னர், அதெல்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறதுனா மேலே ஹோல்லாம் போட போகிறது கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக அப்படியே உட்ற போகிறேன். ஸோ சிம்பிளாக அப்படியே உட்ற போகிறேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பிட்டு இதை வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கோகோ பிட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 kg கோகோ பிட்டு. இது எப்படின்னா நல்லா கல் மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பயங்கர கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கு. இப்போ தான் டெலிவரி ஆச்சு. சரி ஓகே, அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து கல்ச்சர் செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எடுத்துணும். அதாவது ஆக்சுவலாக வந்து இதில் கொஞ்சம் எடுத்தாலே வந்து தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகும்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிடும் இதெல்லாம். ஸோ அதனால் 5 kg வாங்கியிருக்க தேவையில்லை தான், பட் நம்ம வாங்கியாச்சு. சரி எப்படின்றது யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க, நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாமே அதுதான் காமிச்சிருக்கேன், எப்படி நான் கல்ச்சர் செட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு கோகோ பீட் எடுத்துட்டேன். அதில் வந்து ஆக்சுவலாக வாட்டர் ஊற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாட்டருடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன். ஓகே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது. ஸோ இப்போ பாருங்கள், இப்படி எடுத்துட்டு எக்ஸஸ் வாட்டரை நான் புளிஞ்சு கீழே ஊற்றிடுவேன். ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதத்தோடு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேவையான அந்த கல்ச்சரை பண்ணக்கூடிய டப்பாவில் நான் ஃபில்அப் பண்ணிடுறேன். ஸோ ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நான் கோகோ பிட்டை வந்து அதாவது தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஓரளவுக்கு அதாவது வந்து ஒரு கால் அளவுக்கு அந்த டப்பால் கால்வாசிக்கு வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து வார்ம்ஸ் மட்டும் எடுக்க போகிறதில்ல, வார்ம்ஸோடு சேர்த்து அதில் இருக்க அந்த கோகோ பிட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து வார்ம்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த இடத்துல வார்ம்ஸ் இருக்கிறது உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும். ஓகே அது ஃபுல்லாமே வார்ம்ஸ் தான். இதை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் மேலே அப்படி வச்சுட்றேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம்ஸ் இருக்கும், அது போக பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த கோகோ பீட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ் இருக்கும், முட்டைங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எக்கச்சக்கமாகவே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்ச்சர் கொஞ்சம் வேகமாகவே நமக்கு வந்து டெவலப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையவே வார்ம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா இதை ரெண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே ஸோ இதை எடுத்து உள்ள வச்சுருவோம். ஜஸ்ட் இப்படி மேலோட்டமாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ஓகே ஸோ அந்த மாதிரி நான் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து புது கல்ச்சர் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி வார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு என்னென்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் கல்ச்சர். ஸோ மேலே இந்த கருப்பு கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பழைய கோகோ பிட்டை, இப்போ வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்க பாருங்கள். அது நாளாக நாளாக அந்த கோகோ பிட் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கேட்டுட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ இது பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து வார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த கவரில் இந்த வார்ம்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டேன். அதாவது தண்ணியில் போட்டோம்னா அந்த வார்ம்ஸ் வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மொத்தமாக அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஊற்றிடலாம். இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே வார்ம்ஸ் தெரியுது.
ஸோ வந்து கல்ச்சர் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போது என்கிட்ட வந்து பெடிகிரி கிடையாது, டாக் ஃபுட் கிடையாது, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற பழைய பெல்லட் ஒன்று இருக்குது, அதை நான் போட போகிறேன் நான் இப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹம்பி ஹெட்னு சொல்லிட்டு ஃப்ளோரானுக்கான பெல்லட்டை, ரேட்டு ஜாஸ்தி தான், என்ன பண்ணுறது, இப்போதைக்கு வேறு இல்லை பெல்லட்டை, அதனால் இதை போடுறேன். ஜஸ்ட் ஒரு மூணு நாள் போட்டுருவோம். ஆக்சுவலாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு போட்டால் நல்லது, பட் நான் என்னென்னா இப்போ தான் நம்ம புது கல்ச்சருன்றனால இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நான் தண்ணியில் போடாமல் ஜஸ்ட் அப்படியே ப்ளைனாகவே போடுறேன். ஏன்னா இதில் எக்ஸஸ் வாட்டர் இருக்கா என்னன்றதை நமக்கு தெரியாதுல்ல. ஜஸ்ட் நான் அப்படியே இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹம்பி கட் எல்லாத்துலேயும் போட்டுட்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெல்லட்டு, இது வந்து ரெமோரா தான். இது எதுக்கு நான் இப்போ தேவையா எக்ஸ்ட்ரா போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிருதுங்க பெல்லட்டை. ஸோ என்னென்னா எனக்கு என்னமோ அதுக்கு பட்னியாவோ அதுக்கு அதனால் வந்து கல்ச்சர் டெவலப் ஆகாமல் ஆகிடுமோன்னு ஒரு ஃபீலிங்கு, அதனால் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு போடுவோம்ல அந்த மாதிரினு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இதை கொஞ்சம் போட்டு விட்ருவோம். வாம்ஸுக்கு ஸ்நாக்ஸா, கலக்குங்க கலக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து ஒரு கவர் வச்சு மூடணும், அதாவது கவர் மீன்ஸ் ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த இடத்துல ஏதாவது வச்சு மூடணும். பட் நான் இன்றைக்கி அதை பண்ண போகிறது கிடையாது, அந்த ஒர்க்கை நான் நாளைக்கு தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இதோடைய டப்பாவோட மூடிங்களில் வந்து எந்த ஒரு ஹோல்ஸும் போடலை, காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹோல்ஸும் போடலை, ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே ப்ளைனாக அப்படியே மூடி வச்சுட போகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இது கல்ச்சர் எப்படி ரெடி ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு காட்டுறேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே அதாவது இந்த டப்பா மூடிக்கு அந்த பெல்லட்டை ஒட்டின மாதிரி ஒரு கவர் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது. பட் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் காட்டல அதை உங்களுக்கு. ஸோ நான் எப்படி இருந்தாலும் ஈவினிங் கூட அதை கட் பண்ணி போட்டுருவேன் நான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, அதாவது வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு 9 கல்ச்சர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னும் ஒரு 1 or 2 weeks டைம் விட்டுட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கல்ச்சர் இந்த மாதிரி பிளாக் கலரில் பாக்ஸ் வாங்கி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 கல்ச்சர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், அந்த ஷெல்ஃப் வந்து அப்படியே எம்டியாக இருக்குது. ஸோ அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாமே வந்து இந்த கல்ச்சர் டப்பா மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு மினிமம் வந்து ஒரு 20-30 டப்பா வச்சோம்னா தான் நமக்கு வந்து ஃபீடிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக ஃபீட் பண்ணணும் அப்படின்னு, இது ரெகுலராக பீட்டாஸ்க்கு ஃபீட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 20-30 கல்ச்சர் நம்ம கையில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் மொத்தமாக அதெல்லாம் ஒரு நாள் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய ஃபுல்லாக எல்லா கல்ச்சர்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.